சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. பிச்சையோட மாமா இருக்காருப்பா, மன்னிப்பு கேட்டலாம்ப்பா. அவரை பார்த்து பேசிட்டோம்னா பிரச்சனை ஓவர். வாங்க. தம்பி, பத்மா, மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கோம்மா. ஏங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், ரோஷம் எதுவுமே கிடையாதா? போ போன்னு விரட்டிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப வந்து நிக்கிறீங்க. நீங்க இங்க வரது எங்களுக்கு பிடிக்கல, போய் தொலைங்க இங்க இருந்து. பத்மா, நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுமா. என்ன சொல்ல போறீங்க? பழையபடிக்கு மன்னிப்பு கேட்க போறீங்க அதானே? ஒண்ணும் தேவையில்ல, கிளம்புங்க. இல்ல பார்வதி, நாங்க அதுக்கு வரல. பாத்தியாடி திமிர பாத்தியா, மன்னிப்பு கேட்க வரலையா? நினைக்கிறீங்க. என் தங்கச்சிகளுக்கு அதை அசிங்கங்க. எங்க இவ்வளவு தூரம் பழி வாங்குற வெறி உங்களுக்கு? ஏன்னா என் புருஷன் பட்ட அவமானம் அப்படி. அவர் பட்ட அவமானத்தை உன் குடும்பம் மொத்தமா படணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். அதுக்குதான் இந்த பஞ்சாயத்து. நாளைக்கு பஞ்சாயத்துல உங்க குடும்ப மானத்தை வாங்கி உங்களை கதற அடிக்கல. என் பேர் பத்மாவதி இல்ல. ஏங்க, இப்ப உங்க பிரச்சனை என்ன? உங்க தம்பி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அதானே? சரிங்க, உங்க இஷ்டப்படி அப்படியே நடக்கட்டும். இந்த கல்யாணத்தை நாங்க நிப்பாட்டுறங்க. என் தங்கச்சி உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நாங்க தயாராயிட்டோம். நீங்க பஞ்சாயத்தை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. அட, கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக பஞ்சாயத்தை கூட்டுற நினைச்ச? அதெல்லாம் ஏற்கனவே நிப்பாட்டியாச்சு, அது முடிஞ்சு போன கதை. பஞ்சாயத்தை கூட்டுறதே திமிரு புடிச்சு திரியற உன் தங்கச்சிங்களோட திமிரு அடக்கதான். நம்ம ஊரு பண்பாடு என்னங்கறத அந்த டெல்லி எருமைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாம். அதுக்குதான் பத்மா வேணாம். பத்மா, பண்ணன தப்புக்காக அந்த பொண்ணுங்க மூணு பேரும் உங்க வீட்டுக்காரு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இதுக்கு மேல வேண்டாம் பத்மா, போதுமா, விட்டுரு. பஞ்சாயத்துல எழுத்து எங்களை கேவலப்படுத்தாதம்மா. படுத்துவேன். எங்களை மீறி என் தம்பி உங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களுக்கு என்ன ஆட்டம் காட்டினீங்க? உங்களுக்கு காட்ட வேண்டிய ஆட்டத்தை நான் காட்டியே தீருவேன். நாளைக்கு பஞ்சாயத்து நடக்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. எது சொல்றதா இருந்தாலும் அங்க வந்து சொல்லிக்கோங்க. பத்மா, இது நல்லதுக்கு இல்ல பத்மா. அந்த பொண்ணுங்களோட கண்ணீர் ஒன்னு அழிச்சிரும். ஏமா இல குமரி, என்ன சாவ விடுறியா? ஏன் எங்களுக்கு எல்லாம் சாவ விட தெரியாதா? இங்க பாரு, மண்ணு வரை தூத்துறேன்னு வையே, உரு தெரியாம போயிருவீங்க. போங்க வெளியே. சாவ விடுறாங்களா? நம்மள சாவோ? சோத்துல உப்பு போட்டு திங்கறவங்களா இருந்தா இங்க இருந்து போயிருங்க. இதுக்கு மேலயும் ஒரு நிமிஷம் நின்னீங்கன்னா, இத பார், நேத்து உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் அதே தான் இப்பயும் சொல்றேன். எதை கொண்டு அடிப்பனி எனக்கே தெரியாது. எதை கொண்டு வேணாலும் நீங்க அடிக்கலாம், வாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என் தங்கச்சி சவிதா வாழ்க்கைங்க அது. பஞ்சாயத்துல நிப்பாட்டி வச்சு அசிங்கப்படுத்தினா அது வாழ்க்கையே போயிடுங்க. தயவு செஞ்சு பஞ்சாயத்தை நிப்பாட்டுங்க. பஞ்சாயத்து நடக்கும். தங்கச்சிங்க வாழ்க்கை சீரழிக்கிறதுக்காகவே இந்த பஞ்சாயத்து நடக்கும். இதுக்கு மேலயும் மூணு பேர் நின்னீங்கன்னா ரணகலம் ஆயிடும். போயிருங்க வெளியே.
ஏண்டி இதுக்கு நேரா உன் தம்பிட்ட போனாலும் போங்கடி. சீ, அவன்கிட்ட போய் பஞ்சாயத்தை நிப்பாட்டலாம் பாப்பாளுங்க. வா வா, நம்ம போய் முந்திக்குவோம்டி. வாடி.